சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கும் போது நிச்சயமா நம்ம ஸ்போர்ட்ஸ் தொடாம இருக்கவே முடியாது இல்லைங்களா. ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரையிலும் இந்தியாவின் நிலை எப்படி இருக்கும்? 2019 வேர்ல்டு கப் யார் ஜெயிப்பாங்க? ரொம்ப கஷ்டமான கேள்விதான் இது. இருந்தாலும் ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்றோம், அது கிரகத்தின் கையில இருக்கு. இந்த ஆண்டு ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும் பொழுது வேர்ல்டு கப் 2019 இங்கிலாந்துல நடக்குது. அந்த மேட்ச்ல செமிஃபைனல்ஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு அல்லது இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு வரும். அதுல புதுசா யாராவது ஜெயிப்பாங்க, நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேன் வில்லியம்சன் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன்னா 11 பேர் விளையாடுறாங்க, அதுல யாராவது ஒருத்தர் மாறும்போது வித்தியாசப்படும். ஆனா என்னுடைய ப்ரெடிக்ஷன் நியூசிலாந்து டைட்டில் வின்னர், மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரீஸ் கேன் வில்லியம்சன். ஓகே, 2019 வேர்ல்ட் கப் நடக்கும் போது அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2019 வருடத்திற்கான ஒரு பொது பலன் டக்குன்னு சொல்லுங்களேன். பரிகாரம் பண்ணணும்னு சொல்றோம். அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அல்லது பண்றதை கரெக்டா முறைப்படி பண்ணல, எப்படி ஆரம்பிக்கணும்ன்றதான் மிக முக்கியம். நீங்க 1000 கோயிலுக்கு போனாலும் முதல்ல நீங்க இறைவனை வணங்க முன்னாடி முதல் தாய் தந்தரை வணங்காம எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகல அப்படின்னு எங்கள்கிட்ட வர்றாங்க, யாருக்கு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா அப்பாவனால கைவிடப்பட்டவங்களோ அல்லது அம்மா அப்பாவுக்கிட்ட ஒழுங்கா இல்லாதவங்களோ அல்லது ஒரு குருநாதர், சரியான குருநாதர் அல்லது அந்த வர்க்கத்தை, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குருநாதர்னு ஒன்று உண்டு. அவங்களால் அனுகூலம் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்து தனிப்பட்ட பரிகாரம் உண்டு. பொதுவா தாய் தந்தையரை வணங்கி அவங்க எதை வேண்டுகிறார்களோ அதுலேயே அவங்களுக்கு 90% நான் கிடைச்சிரும். அதற்கு அடுத்து அவங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குருநாதர்கள் உண்டு, அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குருநாதர் உண்டு, குருக்கள் உண்டு. அவங்களிடம் அவங்க குறைகளை சொல்லி அவங்கள்ட்ட ஆசி வாங்கி அவங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்கனாவே 1000 பரிகாரம் செஞ்சதுக்கு ஈக்குவலாக இதுலேயே நமக்கு விடைகள் கிடைக்கும். இது எல்லாமே 1 ரூபா லா, அதாவது 1 ரூபா கூட வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக அடையக்கூடிய பரிகாரங்கள்ல முதல்ல ஒண்ணு. இதெல்லாம் பண்ணினதுக்கு பின்னாடி நீங்க எப்போது இறைவனை தொடுகிறீர்களோ அந்த இறைவன் ஒழுங்கு முழுமையாக உச்ச நிலையை கொடுத்து நல்ல ஒரு பரிகாரத்தை முழுமை பெற வச்சு வாழ்க்கையில வெற்றி பெற வைப்பார். இதுதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, அற்புதமா சொன்னீங்க. கடகமையா நீங்க சொல்லுங்களேன், இந்த வருடம் 2019 தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம், அரசியலில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கு இடம் உண்டு, அரசியலில் குழப்பங்கள் வருவதற்கு இடம் உண்டு, அரசியலையும் கலைத்துறையும் பிரிக்க முடியாது. ஒரு கலைத்துறையில மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நபர்களோடு இணைந்துதான் அரசியலிலே வெற்றி கிட்டோம். கூட்டணி தான், தனித்திற மெஜாரிட்டி வராது, கூட்டணி ஆட்சி தான் அமையும். அரசியலில் கலைத்துறையினர் ஹெல்ப் பண்ணாம எந்த அரசியலும் வெற்றி பெறாது. அது ஒரு முக்கியமான ஒரு கலைத்துறையில பிரபலமான நபரோட கூட்டு சேர்ந்து ஆட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐயா அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க, ஆணாட்சி 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 சிதம்பரம் ஆட்சி செய்வார், பெண்ணாட்சி கிடையாது.